பல ஆண்டுகளுக்கு முன்னே இந்த பாரத திருநாட்டில் தமிழ்நாட்டில் ஆழ்வார் திருநகரி என்னும் ஊரை காரி மகாராஜா ஆண்டு வந்தார். அவரது ஆட்சியில் நாடு மிகவும் செழிப்போடு இருந்தது. ஆகையால் மக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஆனால் மன்னருக்கு ஒரே ஒரு குறை மட்டும் மனதை வாட்டி கொண்டிருந்தது. அவருக்கு குழந்தை இல்லை. அதற்காக அவர் நிறைய தான தர்மங்கள் எல்லாம் செய்தார். ஆனால் எதிலும் பலனில்லை. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு அந்தனர் அரண்மனையை தேடி வந்தார். வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கும் தாங்கள் என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்துள்ளீர் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? நான் உமக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமா? கூறுங்கள் சுவாமி, உடனே செய்கிறேன். உதவி ஏதும் கேட்டு வரவில்லை மகாராஜா. தங்களுக்கு ஒரு சிறிய உபாயம் கூறிவிட்டு போகலாம் என்று வந்துள்ளேன். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. உடனே கூறுங்கள் சுவாமி, காத்திருக்கிறேன். வெகு நாட்களாக தங்களுக்கு குழந்தை இல்லை அல்லவா? அதற்காக தாங்கள் திருக்குறுங்குடி என்ற ஊருக்கு செல்லலாம். அங்கு அழகிய நம்பிராயர் என்ற பெருமாள் இருக்கிறார். அவர் தங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார். தயவு செய்து சென்று வாருங்கள். மிக்க நன்றி சுவாமி. நான் இப்பொழுதே திருக்குறுங்குடிக்கு கிளம்புகிறேன். அந்தனரின் சொற்படி மன்னரும் மகாராணியும் திருக்குறுங்குடியை நோக்கி சென்றனர். நம்பியை வணங்கிவிட்டு மன்னர் இரவு தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அவரது கனவில் அழகிய நம்பிராயர் தோன்றினார். காரிமன்னா, உன்னுடைய வேண்டுகோளுக்கு யாம் மெச்சினோம். இங்கிருந்து கிழக்கு திசை நோக்கிச் செல். அங்கே சில தூரத்தில் நான்கு ஏரிகள் சூழ்ந்த ஒரு இடம் வரும். அந்த இடத்திலே எறும்புகள் சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கும். அதன் மேலே பார்த்தால் கருடன் வட்டமிடும். அந்த இடத்திலேயே தோன்றுவீராக. அங்கு என்னுடைய தம்பியான வானுமாமலை இருக்கிறான். அவன் உமக்கு அருள் புரிவான். சென்று வாருவான். அதே போல் நான்கு ஏரிகள் சூழ்ந்த ஒரு இடம் இருந்தது. அங்கே எறும்புகள் சாறை சாறையாக சென்று கொண்டிருந்தன. மேலே கருடன் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அந்த இடத்திலேயே தோண்ட ஆரம்பித்தனர். சிறிது நேரம் கழித்து புற்றுக்குள் இருந்து இரத்த வெள்ளம் வர ஆரம்பித்தது. அவர்களால் அந்த இரத்த பெருக்கை நிறுத்த முடியவில்லை. கடைசியில் 18 மூலிகைகள் கலந்த எண்ணெயை தடவிய பிறகு அந்த இரத்தம் நின்றது. இந்த இடத்திலிருந்து வானமாமலை பெருமாள் பிரத்யட்சமானார். இதன் காரணமாகத்தான் தினம்தோறும் இங்கு எண்ணெய் காப்பு என்ற ஒரு நிகழ்ச்சி நடந்து வருகிறது.